நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சபையிலிருந்து இந்த 12 அதிகாரத்துக்கான விளக்கத்தை நான் கொண்டு வருகிறேன். நாம் அதை தியானிப்போம். திறந்த இருதயத்தோடும் திறந்த மனதோடும் தேவனே என் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபத்தோடும் தியானிக்க வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவரை பாடுவதால் நம் வாழ்வில் தோல்வி இல்லை, அவரை துதிப்பதினால் நமக்கு குறைவு இல்லை. சாமுவேல் 12 இந்த 12 நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீது செய்ததான அந்த பாவத்தை அவனுக்கு உணர்த்துவிக்கின்ற விதத்தை ஒன்று பார்க்குறோம். ரெண்டாவது அதை உணர்ந்து ஆமாம் தாவீது மன்னிப்பு கேட்கின்ற விஷயத்தை பார்க்குறோம். அடுத்து அவன் நாத்தான் தீர்க்கதரிசி அவனுக்கு வரப்போகிறது இந்த தப்பை செய்ததினாலே இந்த பாவத்தை செய்ததினாலே அவனுக்கு வரப்போகிறதான நியாய தண்டனையை அவனுக்கு அறிவித்ததை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால் அம்மோன் புத்திரரோடு அந்த ரப்பா பட்டணத்தோடு உள்ளதான அந்த 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 விஷயத்தை பற்றிதான ஒரு ரப்பா பட்டணத்தின் மேலுள்ள வெற்றியை பற்றி நாம் பார்க்குறோம். தாவீதுக்கு பிறந்தான குழந்தை மரித்து போனதை பற்றியும் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நாம் இதை சற்று கவனிப்போமாக. 11 கடைசி முடியும் போது இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது அப்படிங்கிற வார்த்தை முடிகிறத பார்க்குறோம். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதாச்சு. இது மனுஷனுடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது என்று பதிவு செய்யப்படாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. நம்ம நிறைய பேர் எதுக்கு ரொம்ப பயப்படுறோம்னா மனுஷனுடைய பார்வைக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படுறோம். மனுஷனுடைய பார்வைக்கு பொல்லாததாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணி அதை மறைச்சி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாததாக இருந்ததுனால பயங்கரமான அடி அவன் வாழ்க்கையில் உண்டாகிறது பார்க்குறது. சாதாரணமாக ஆண்டவர் எடுக்கவில்லை, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டார். போன வாரம் பார்க்கும்போது 6 பார்க்கும்போது எல்லோரும் கேட்ட கேள்வி, கை நீட்டி யூஸாக கை நீட்டி அந்த அந்த தேரில் இருந்து உடன்படிக்கப்பட்டு கீழே விழுந்துருடான், கையை நீட்டினோடனே செத்து போனானே, சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் இவ்வளோ சீரியஸாக எடுப்பாரான்னு கேட்டாங்க. ஆமாம், ஆண்டவர் மிகவும் சீரியஸாக எடுப்பார்.
அவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வார்த்தையின் தேவன். நாம் சரியாக நடக்க வேண்டும் என்பது நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த 12 அதிகாரத்தில் வந்தீங்கன்னா என்ன செய்கிறாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி வர்றார். பாருங்கள், தீர்க்கதரிசி இப்போ ராஜாவுக்கு அவன் செய்த தவறை உணர்த்தணும். என்ன செய்யணும், அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பட்டணத்தில் 2 இருந்தாங்கய்யா, ஒருத்தன் வந்து ஐஸ்வர்யவான், ஒருத்தன் வந்து தருத்திரன். இது சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருமே, இயேசு கிறிஸ்தன் இதே மாதிரி ஒரு கதையை சொன்னார். ஐஸ்வர்யவான் தருத்திரன் கதை ஒன்று சொன்னார். அது வந்து ஆமாம், பரலோகம் இருக்கிறது என்பதை குறித்தும் நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்து சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், தருத்திரன் ஒருவன் இருந்தான். லாசர் அவன் பேரை சொல்லி சொன்னார், லாசர் என்றதான தருத்திரன்னு. சரி, இந்த 2 இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். அடுத்ததாக இந்த அந்த தருத்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வச்சுருந்தானா, அது தவிர வேறு ஒன்றுமே இல்லையா, அது அவன் பிள்ளைகளோட பிள்ளையா, அது அவன் வளர்ந்துச்சான். வாயின் அப்பத்தை தின்றுன்னா அவன் சாப்பிட்றது அது சாப்பிட்ருக்குது, அவன் பாத்திரத்தில் அவன் குடித்து மடியில் என்ன செஞ்சிச்சான், படுத்துருச்சு, ஒரு மகளை போல் இருந்துதான். அப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு வழிபோக்குன்னு ஒரு ஐஸ்வர்ய வானத்தில் ஒரு வழிபோக்குன்னு வந்திருக்கான். வழிபோக்குன்னு யாரை சொல்கிறான், அந்த இச்சைங்கிற சிந்தனையை சொல்கிறான். பாருங்கள், என்ன அழகாக தீர்க்கதரிசி சுட்டி காட்டார். வழிபோக்கன்னு யாரை சொல்கிறார், வழிபோக்கன் நாம் அவன் அந்த வழிபோக்கன் யார், அதான் அந்த இச்சைங்கிற சிந்தனை. அந்த வழிபோக்கன் யார், அதுதான் அந்த பொல்லாத பார்வை, அந்த எண்ணம், அந்த அந்த எண்ணம், இந்த அந்த அந்த தாட்டு, அந்த தாட்டு, அந்த சிந்தனையை அவர் சொல்கிறார். அது ஒரு வழிபோக்கனை போல் நமக்கும் வரும் நிறைய. அதான் ஒருத்தர் சொன்னார், நம்ம தலைக்கு மேலே 1008 காக்காக்கள் பறவைகள் பறக்கலாமா, எல்லா பறவைகளும் தலைக்கு மேலே பறக்கலாமா, ஆனால் எந்த ஒரு பறவையும் உன் தலையில் கூடு கட்ட விட்டுறாதேங்கிறாங்க ஒருத்தர் சொல்லுவார். அப்போ என்ன, நிறைய பறவைகள் பறக்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள், அதில் ஒரு சிந்தனை இவனுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு மோசமான சிந்தனை. அந்த சிந்தனை தான் வழிபோக்கனா. அந்த வழிபோக்கனுக்கு இப்போ அவனுடையதான் பசியை போக்குறதுக்கு, என்ன பசி, இங்கே பாலியல் பசி, இந்த பசியை போக்குறதுக்கு சமையல் பண்ணி வைக்க என்ன செஞ்சானா, தன்னுடைய ஆடு மாடில் ஒன்று பிடிச்சிருக்கலாம்ல, அதை பிடிக்கிறதுக்கு பதிலாக மனதில்லாமல் அந்த தருத்தனுடையதான ஆட்டுக்குட்டியை பிடிச்சி என்ன செஞ்சானா, தன்னிடத்தில் வந்ததான அந்த அந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வச்சிட்டானா அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கரமான கோபம். ஸ்தோத்திரம், இந்த கோவப்படுற ஆட்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சொல்லுவோம் கோபங்கிறது வந்து சர்ச்சமே நம்ம சொல்லுவோம் குணம் இருக்குதுன்னு சொல்லுவோம், ஆனால் பொதுவாக கோபம் அதை ஒரு காரியத்தை சொல்லும்போது இவனுக்கு பயங்கர கோபம் வருது. நியாயம் தீர்க்கும் கோபம், இந்த கோபம் இங்கே வர்ற கோபம் என்ன கோபம்னு சொன்னால் நியாயம் தீர்க்கும் கோபம். அவன் சொல்கிறான், நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறான், அவன் சாக வேண்டும் அப்படிங்கிறான். இதே தான் யூதா, ஆமாம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 38 அதிகாரத்தில் வரும்போது யூதாங்கிற ஒருத்தன் சொல்கிறான், அவனுடையதான மருமகள், ஆமாம், அவள் தவறான வழியிலே குழந்தை, ஆமாம், அவள் உண்டாயிருக்கிறான்னு சொன்னபோது அவள் வெளியே கொண்டு வரப்படட்டும், அவள் எரித்து அவன் சுட்டெரிக்கப்பட வேண்டும்னு அவன் சொல்லுகின்றதை பார்க்குறான். இப்போ அந்த ஐஸ்வர்யமான சொல்கிறான், அவன் இரக்கமற்றவனாக இருந்து, இந்த ஐஸ்வர்யவான் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செஞ்சபடினால அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 7 வசனத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொன்னார், நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண, உன்னை சவுலின் கைக்கு நான் உன்னை தப்புவித்தேன், உன் ஆண்டருடைய வீட்டை உனக்கு நான் கொடுத்தேன், உன் ஆண்டருடைய ஸ்திரீகளை உனக்கு நான் தந்தேன், இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு நான் கையளித்தேன், இது போதாதுன்னு சொன்னால் இன்னும் எத்தனை உனக்கு வேண்டுதானால் நான் உனக்கு தந்திருப்பேன், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாயே கொலகாரா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கு. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பன் மேல் எலும்பு பண்ணுவேன், உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் இந்த சூரியனுக்கு வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான், நீ ஒளிப்படுத்துறதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் பாகவும் சூரியனுக்கு உண்டாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். ரொம்ப பெரிய ஒரு தண்டனையை நியாய தீர்ப்பாக சொல்கிறார். பாருங்கள், தப்பிக்கவே முடியாது. இந்த பொதுவான உலகத்தில் வார்த்தை, உப்பு தின்னவன் தண்ணியை குடிப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்.
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் கலாத்திர புஸ்தகத்தில் எதை விதைத்தானோ அதை அறுப்பான்னு சொல்லியிருக்குது. அது பைபிளில் உள்ள வார்த்தை. எதை விதைக்கிறாயோ அதை நீங்கள் நிச்சயமாக அறுப்பீங்கன்னு தாவீது நாத்தானத்தில் சொன்னால், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படிங்கிறான். அதாவது நியாயம் சொல்ல விரும்பலை, நியாயம். சவுலுக்கும் இவனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் நியாயம் பேசுவார், நான் அப்படி அங்கே நான் இப்படி அங்கே அதுக்காக செஞ்சேன் இதுக்காக செஞ்சேன். நியாயம் தன்னுடைய தனக்கு ஒன்று ஒன்று ஒரு தனக்கு நேரம் ஒன்று வந்த உடனே ஒருத்தர் உடனே நியாயம் சொல்ல ஆரம்பிப்பார். உடனே அதுக்கு ஒரு 1008 காரணத்தை சொல்வார், அது சரியா இது சரியா அப்படின்னு மற்றவங்க மேலே பழியை போடுறதோ இது இல்லாமல் உடனடியாக அது உணர்த்தப்பட்ட உடனே அது செஞ்சது. ஐயா நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆமாம் நான் தவறு செஞ்சிட்டேன், ஆமாம் நான் கவலையினமாக இருந்துட்டேன், கவனையினமாக இருந்துட்டேன், அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், அலட்சியம் பண்ணிட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் மறந்துட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கணும். பாவம் செஞ்சேன் அறிக்கையிடுறான். அப்போ நாத்தான் தெற்கு அதான் அந்த 51 சங்கீதம், இங்கே ஞாபகம் வர வேண்டியது சங்கீதம் 51. அப்போ நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தன் பாவம் நீங்கள் செய்தார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 14 வசனம் சொல்கிறாரு, ஆனாலும் பாவத்தாண்ட நீக்கிட்டார், பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அதாவது பரவது போக பிரச்சனை இல்லை, ஆனால் நீ தப்பு செஞ்சப்பட இந்த காரியத்தினாலே நீ இந்த இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட பார்த்தியா, அவன் பொண்டாட்டி நீ பத்சைபால் எடுத்துக்கிட்ட, அந்த உரியாவை கொண்டு போட்டுட்டேன், ஆமாம் அப்புறம் இந்த இது வந்து கடவுளுடைய பார்வைக்கு இது பொல்லாப்பாக போச்சு, கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக, இப்போ நீ இதை செஞ்சதுனால கர்த்தருடைய சத்துருக்கள் அநேகருக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அநேகர் தூசிக்கிறாங்க. உன் நிமித்தம், ஆமாம் திருச்சபை தூசிக்கப்படுது, உன் நிமித்தம் நீ செஞ்சிருந்த இந்த 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 அலட்சியமான காரியத்தினால, இந்த அவசியமற்ற காரியத்தினால, இந்த பாவத்தினால் கடவுளுடைய சத்துருக்கள் தேவனுடைய சத்துருக்கள் என்ன செய்தாங்க, நான் தூசிப்பதற்கு காரணமாக போயிட்டேன், அதனால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகுன்னு சொல்லிட்டார். இது தண்டனைக்கு தான் இருக்கும். அப்படியே தாவீது பிறந்த ஆண் பிள்ளை என்ன செஞ்சிட்டாரா, ஆண்டவர் அடிச்சிட்டாரா, வியாதிப்பட்டு கேவலமாக இருந்துச்சார். இன்னொரு இதில் ஒரு சின்ன ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 16 வசனத்துலேருந்து ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்காக ரொம்ப நாள் திறந்து என்ன செய்கிறான்னா, அங்கே அவன் போனதுக்கப்புறம் 15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை கேவலமாக வியாதிப்பட்டு கேவலமாக இருந்துச்சான். 16 வசனத்தில் வரும்போது, 16 வசனத்தில் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அந்த பிள்ளைக்காக அவன் ஜெபிக்கிறான், ராம் முழுவதும் கடந்து ஜெபிக்கிறான். அப்போ எத்தனையோ பேர் சொல்லி 7 அவன் சாப்பிடாமல் உபவாசித்து அவன் ஜெபிக்கிறான். 7 உபவாசித்து ஜெபித்து 7வது நாள் என்ன செய்யணும், பிள்ளை செத்து போச்சு, தரையிலே கடந்து ஜெபிக்கிற செத்து போச்சு. பிள்ளை செத்து போன உடனே தாவீது நடந்துக்கிட்ட அந்த விதம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடந்துச்சு. அவன் என்ன செஞ்சிட்டானா, எல்லாரும் எப்படி சொல்கிறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கேட்குறான், என்ன பிள்ளை செத்து போச்சான்னு கேட்குறான். ஆமாங்கிறான். அப்போ உடனே என்ன செய்கிறான்னா, நேர அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பிள்ளை செத்து போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. தாவீது 1 இப்போ 20 வசனம், தரையை விட்டு எழுந்தான், ஸ்நானம் பண்ணினான், எண்ணெய் பூசினான், வஸ்திரங்களை மாற்றினான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான், பணிந்து கொண்டான், வீட்டுக்கு வந்தான், போஜனம் கேட்டான், புசித்தான். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இது எல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதனால தான் இப்படி வாசித்தேன். தரையை விட்டு எழுந்தான், தெரியும் இந்த பிள்ளை செத்து போகணும்னு ஏற்கனவே சொல்லிட்டார், ஆனாலும் ஜெபம் பண்ணான் எப்படியாவது. அதாவது கர்த்தர் சொல், இது இதுதான் தேவ சித்தம், அதாவது தேவனுடைய சித்தம் இதுதான் தெரிஞ்சாலும் நம்முடையதான ஆசைக்காக நாம் விரும்புகிறதுக்காக ஜெபிப்பது தவறே கிடையாது, ஜெபிக்கலாம். ஆனால் நீ ஜெபம் பண்ணுவதற்கான பதில் உனக்கு கிடைக்காமல் தேவ சித்தம் நிறைய, அதான் அதுதான் தேவ சித்தம்னு தெரிஞ்சால் நீ அதை விட்டு எழுந்துட வேண்டிதான், திரும்பவும் போராடிட்டு கிடக்கூடாது. இயேசுநாதர் கூட, தாவீதின் குமார் நாம் இயேசுவும் கூட, அவன் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் போக கூடுமானால் போகட்டுங்கிறாரு, அது போகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுந்தாருங்கிறத பார்க்கணும், ஜபத்தை விட்டு எழுந்தார் அப்படின்னு பார்க்குறோம். எழுந்து அவர் தன்னை என்ன செய்கிறாரு, சத்துருக்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாருங்கிற பார்க்குறோம், பார்த்தீங்களா. அப்போ என்னென்ன, நீங்களும் ஜபிக்கிறீங்க, ஒரு காரியத்துக்காக போராடி ஜபிச்சுட்டே இருக்கீங்க, உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம், தேவ சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து இப்போ தரையை விட்டு எழும்பு, போதும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அந்த 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 பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு. நீ எதுக்காக ஜெபிச்சியோ இனி அது கிடைக்காதுன்னு முடிவுக்கு ஆயிடுச்சு, அவ்வளோதான். தேவ சித்தம் இல்லைங்கிறது இப்போ உனக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா அழாதே புரளாதே, ஆமாம் கேள்வி கேட்காத, முடிஞ்சிடுச்சு, கர்த்தரது அந்த தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். பிள்ளை பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, சொன்னது ஆண்டவர் சொன்னது தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவின் கையில் வாங்கி, ஆமாம் ஸ்தோத்திரம், அதை நம்ம பருகத்தான் வேணும். இந்த கசப்பான அந்த பாத்திரத்தை பானம் பண்ணித்தான் ஆகணும், காரணம் நீ பாவம் செஞ்சிட்ட,
ஆமாம், அது தண்டனை, அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தருடையதான தண்டனைக்கும் கர்த்தருடைய நியாய தண்டனைக்கும் ஒப்பு கொடுத்து விட்டோமானால், கீழ்ப்படிந்து விட்டோமானால், அதற்கு இணங்கி போவோமானால், கர்த்தர் அடுத்த வழிகளில் நம்மை நடத்துவார். அடுத்து என்ன செஞ்சானா, தரையை விட்டு எழுந்தான், ஸ்நானம் பண்ணினான், எண்ணெய் பூசிக்கொண்டான். ஸ்தோத்ர. அப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, நான் நினைக்கிறேங்க, ஒன்று சொல்லப்படாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்படாவிட்டு அந்த பிள்ளை என்ன செஞ்சுருக்கணும், தரையை விட்டு எழுந்து அப்புறம் பிள்ளையை அடக்கம் பண்ணியிருந்துருக்கணும். நாங்கள் சொல்லப்படலை, அடக்கம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணுறான், ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொள்கிறான், எண்ணெய் பூசிக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து 51 சங்கீதத்தை அங்கே அறிக்கை எடுக்கிறான். இப்போ அவன் கேட்குறது, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே எடுத்து போடாதீங்க, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, என்னை தயவுசெய்து என்னை மன்னித்து ஆண்டவரே எருசலேமின் ஆமாம் சியோனின் அலங்கத்தை கட்டுங்க, என்னடி தான் நான் காணிக்கி அங்கீகரிங்க, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, பரிசுத்தாவியனை விட்டு எடுத்துக்காதீங்கப்பா, லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்கப்பா, உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கடைசி வசனத்தை சொல்கிறாரு, ஆண்டவர் உடைந்து போனதான மதில்களை எல்லாம் கட்டுங்க ராஜா அன் சொல்லி அவர் ஜெபிக்கின்றதை நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 51 கடைசியில் பார்க்குறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி 2 வசனங்களில் இப்படி அவன் சொல்லி, அப்போ எல்லோரும் இந்த கேள்வி கேட்குறாங்க, ஏனுங்க ஐயா உங்கள் நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குது ஐயா, பிள்ளை ரொம்ப பயங்கரமாக அழுதெல்லாம் ஜெபிச்சிங்க, புரண்டு ஜெபம் பண்ணிங்க, பிள்ளை பிழைக்கணும், நீங்கள் பிள்ளை செத்து போனக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்களே, எப்படியான்னு அப்போ சொன்னாரா, இல்லை கர்த்தர் அது சொன்னார், அது நான் செஞ்ச தவறு தான், அது என் தவறுக்காகத்தான் நான் வருந்தி ஆண்டுட்ட மன்னிப்பு கேட்டேன், யாருக்கு தெரியும், ஒருவேளை அன்று இறங்குவாரோன்னு கேட்டேன், அவர் இறங்கலை, அதனால் உபவாச, இப்போ நான் என்ன செய்யிட்டு பிள்ளை மறைச்சி போச்சு, இனி நான் தான் அந்த பிள்ளையை போய் பார்ப்பேனே தவிர அந்த பிள்ளை திரும்ப என்கிட்ட வராது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அதே சமயம் மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை குறித்தான ஒரு சத்தியத்தை அங்கே வச்சுட்டு போகிறத பார்க்குறோம். மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை, மரணத்தை குறித்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அவன் சொல்லுகின்றதை நம்ம பார்க்குறோம். அதை சொல்லிவிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்துச்சான், அதுக்கு பேர் சாலமோனா. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அது 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 அதில் ஒரு வார்த்தை, அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தாலும் புரியாத ஒரு புதிர், கர்த்தர் அவனிடத்தில் அன்பாக இருந்தார்னு சொல்லப்பட்டு சாலமோன் பிறந்தான். அது கர்த்தர் சாலமோன் மேல் வைத்த வைத்த அன்புக்கு காரணம் தெரியலை. கர்த்தர் அவன் மேல் அன்பாக இருந்தார், கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளமாக இதை செய்தாரான்னு நமக்கு தெரியல. எதிதியான் ஒரு பேர் வச்சானா நாத்தான், எதிதியான்னு சொன்னால் கர்த்தர் அன்பாக இருக்கிறார், த பிலவட் ஆஃப் காட், கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படிங்கிற பேர் தான் எதிதியா. இந்த ஆமாம் உண்மை கர்த்தர் என்ன செய்கிறார், உண்மையில் ஆமாம் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ரப்பா பட்டணத்தை ஜெயிக்கிறாங்க, அதை ஜெயித்து அந்த தலையில் இந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை, அதில் உள்ள சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவாப் வந்து ஒரு பட்டணத்தை பிடிச்சிட்டார், பிடிச்சிட்டு அந்த பட்டணத்தை முழுவதும் ஜெயிச்சு வரும்போது அந்த முழு ஜெயத்தை தானாக அந்த அதற்கு சொந்தத்தை தனக்கு பாராட்டிக்காமல் அந்த பெரிய வெற்றியை ராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ராஜா அவன் சொல்கிறான், நான் பட்டணத்தை பிடிச்சா என் பேர் வழங்கும், யோவாப் இந்த பட்டணத்தை பிடித்தாருன்னு வரும் நாளைக்கு பேப்பரில், அப்படி வரக்கூடாது, நீர் மற்ற ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க, உங்கள் பேர் வரட்டும்னு சொல்லி, நாமளும் நம்ம பேருக்காக ஊழியம் செய்யாமல் வெற்றிகளை அவருக்கே நாம் உரித்தாழ்வோமாக. அப்படி வாழும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த வார்த்தைகளை திருமணி வாசிங்க, கர்த்தர் இன்னும் இதுக்குள்ளே அநேக புதைந்து கிடக்கின்ற ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்கின்ற ஆமாம் நாம் தேடி கண்டுபிடிக்கும் அநேக சத்தியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அவன் பாவம் செய்தால் மன்னிப்பு உண்டு, நியாய தண்டனையும் உண்டு, இரக்கங்களும் உண்டு. அவன் ஸ்தோத்திரம், அவரிடத்தில் நீதியும் இரக்கமும் உள்ள தேவன், நீதியும் உண்டு இரக்கமும் உண்டு அவர் செய்கிறார். அதனால தான் சில நேரங்களில் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது அவருடைய நீதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கங்களும் அவரிடத்தில் உண்டு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அதான் நீதி வந்து அந்த முதல் பிள்ளை செத்ததுங்கிறது, இறக்கங்கிறது சாலமான கர்த்தர் அன்பு கூர்ந்தாருங்கிறது தான் உண்டு, அதான் அதனுடைய அர்த்தம். முதல் பிள்ளை செத்தது அது நியாய தண்டனை, ரெண்டாவது பிள்ளை மேலே தேவன் அன்பாக இருந்தார் அது அவருடைய இறக்கம். இதை நியாய தீர்ப்பும் இறக்கமும் அதுதான் தேவனுடைய தன்மை.
அதை நம்ம புரிந்துகொள்ளணும். இந்த ரப்பா பட்டணத்து மேலே வந்த யுத்தத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, யோவாப் என் பேர் வழங்கப்படக்கூடாது, எஜமான் ராஜா பேர் வழங்கப்படணும்னு சொல்லி ராஜாவான். அதனால் நாமும் இந்த ஊழியம் செய்யும்போது அது நம்முடையதான மூத்த ஊழியர்கள் நமக்கு இருப்பாங்களானா அவர்களுக்கு அந்த இடத்தை நாம் கொடுப்பது ரொம்ப அவசியம். அதனால தான் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி எல்லாம் செஞ்சு ரொம்ப பெருசாக செய்யும்போது கடைசியாக நாம் நம்மளை விட மூத்த ஊழியர்களை கூப்பிட்டு வந்து அவர்களை முக்கியப்படுத்தி அவர்களுக்கு அவர்கள் பெயரை கல்வெட்டில் போட்டு அவர்களை நாம் பெருமைப்படுத்துவது ஒரு வழக்கம் இருக்கிறது அல்லவா? அதுதான் அதற்கெல்லாம் இதுதான் காரணம், சத்தியம்தான். நம்ம எப்போதும் நமக்கு மேலே உள்ளவங்களை மரியாதையும் கனமும் கொடுத்து நாம் நம்ம பெற்றுக்கொண்ட வெற்றியை அவர்களுக்கு சொந்தமாக்கி சந்தோஷப்படுவதையும் நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 2 சாமுவேல் 12 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்கிற காரியம் என்ன சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இந்த நாளிலும் தாவீது தன்னுடைய தன பாவத்தை உணர்ந்து நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி சொல்வது தான் இதில் மிகவும் ஒரு ஹைலைட்டான காரியம். ஆகையினால் நாம் என்ன செய்வோம், நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்வோம், நம்முடைய குறைகளை தேவனுடையதான பாதத்திலே நாம் அறிக்கை செய்வோம், நாம் நம்முடைய பாவங்களை விட்டு விடுவோம். நம்ம திரும்ப நினச்சிடக்கூடாது, விட்ட பாவத்தை தொடர்ந்துடக்கூடாது, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல் யோவா தாவீதுக்கு அந்த மகிமையை கொடுத்தது போல் நாம் நம்முடையதான வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம், தேவனை உயர்த்துவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் தேவன் என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம், அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? கிருபையும் இறக்கம் இருந்தான எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமிழு தேவனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆமேன் ஒரு விசையாய் கர்த்தா ஒப்புக்கொள்ளுகிறோம், அறிக்கை செய்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்களப்பா தேவனே, ஆமேன். எங்களுடையதான குறைகளையும் எங்களுடைய குற்றங்களையும் மன்னித்து நிறைவான எங்கள் தேவன் அப்பா, நீர் மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஆமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தாருடையதான வாழ்க்கையில் ஆமேன் கத்தாவே, ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும் தேவரீர் கத்தாவே, இப்பொழுது அறிக்கை செய்யும் போது உம்முடைய பிள்ளைகளை மன்னித்து ஆமேன் உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கத்தாவே, நாங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஆமேன் அப்பா ஊற்று காரணர் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. எங்களால் ஒன்றும் ஆகாது ஆண்டவரே அப்பா, எல்லாம் உம்மாலே ஆகும் என்பதை நாங்கள் இந்த நாளில் ஒத்துக்கொள்கிறோம், அறிக்கை செய்கிறோம் அப்பா. கத்தாவே, நாங்கள் பலவீனர் ஆண்டவரே ஆமேன் அப்பா. நீர் பலவானாக இருந்து நீர் கத்தாவே எங்களுக்காக இதுவரையிலும் கத்தாவே எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்காக நடப்பித்து வருகிற வெற்றியான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இன்னுமாய் அற்புதங்களை செய்து நீரே மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.